வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி போன் லவர் ஹாரர் எஸ்கேப்புங்கிற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நிறைய ஹாரர் கேம், ஸ்டோரி கேம்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கிறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓவா அங்கே கேம்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 911 வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, யாரோ குழந்தை காண போச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் ஒன்று வருது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல மாட்டணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் அதே இடத்துல வந்து திருப்பி வச்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கில்லருக்கு இல்லை கிட்னாப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தேகம் வராமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கான வழி கண்டுபிடிக்கணும். ஸோ மெயினில் எங்கேயும் வழி இல்லை. ஸோ சைடில் ஒரு டப்பா இருந்துச்சு. ஸோ லைட்டாக தட்டினோடனே வந்து விழுந்துருச்சுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக்லிக்கு வச்சுருக்காங்க, ஈஸியாக வந்து வச்சுருக்கான் பாருங்கள். அது கூட தெரியாமல் வந்து பக்கத்தில் வந்து டப்பா வச்சுட்டு போயிருக்கிறான். ஸோ அந்த லாக் பிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து வெளியே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே போகிறதுக்கான, அதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இங்கே ஒரு பூட்டு மட்டும் இருக்குது, அதாவது சூட்கேஸ் வந்து இருக்குது, அதுக்கான கீ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து லாக் பிக் எடுத்தோம், இது பேப்பர் பேப்பராக கிடக்குது. ஸோ யூஸ்லெஸ் ட்ராயிங் ஆமாம், வீணாக போனது எதுவும் இருக்குதாமா. ஸோ இந்த இடத்துல ஒரு கீ இருக்குதுங்க, இது எதுக்கான கீன்னு தெரியல. சரி பார்த்துக்கலாத, எடுத்தோடனே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சா, அது சரி. இந்த இடத்துல க்ளவுஸ் இருக்குங்க. ஸோ க்ளவுஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கீ வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த கீ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வெளியே ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பிட்டு தான். ஸோ கீ இங்கே தண்ணி வருது, பரவாயில்லையே. நம்மளை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறேன், ஆனால் வந்து பாருங்கள் தண்ணி வருது. ஸோ நான் எப்படா தண்ணி தாங்க எடுத்தால் வந்து குடிப்பேன். ஓகே, இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லாக்கருக்கான கீயாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ்லெஸ் ட்ராயிங் தான் வந்து சொல்கிறேன். ஸோ அது போக வந்து ஏதோ ஒரு சாக்கெட் இருக்குதாமா, அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு வந்து நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரீன் வுட் ஹெராட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரீன் வுட் கிட்னாப்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் 8 குழந்தைங்கள வந்து, ஓகே, மறுபடியும் வந்து 8 குழந்தைங்க வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ரி கிளார்க் தான் வந்து எழுதியிருக்காரு. இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜான்வரி 1962 நடந்தது தான் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 பசங்களும் 6 பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காண போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12-16 வயசுக்குள்ளே தான் இருக்குமாம். இதனாலே வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிக்கோங்க. இதைத்தான் வந்து நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 911 வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்பாங்க, குழந்தைங்க வந்து காண போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களும் வந்து பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்துருவோம். ஓகே, மறுபடியும் வந்து தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறது பதிலாக, சரி ரைட், இந்த வேறு எதுவும் இல்லையே இதுக்குள்ளே. எம்டியாக தான் இருக்குது, வேறு ஏதாச்சும் இருக்கா. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கிடச்சிருக்குது. அது போக வந்து இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லாக்கர் ஒன்று இருக்குதுங்க. ஸோ லாக்கருக்கு வந்து கோடு கண்டுபிடிக்கணும் நம்ம, அதை வந்து நம்ம போய் வெளியே போய் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சா வந்து கிடச்சிருக்குது. ஸோ மெட்டல் ஹாக்ஸ் ஆமாம். ஸோ இது வந்து கிடச்சிருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து பூட்டை வந்து அறுக்க போகிறோம். ஓகே, ஸோ பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன். ஸோ இப்போ வெளியே போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு துணி கிடைக்கும், அதுங்களை வந்து பார்த்திங்கன்னா சத்த வேறு வந்துருச்சு, இந்த சவுண்டுக்கு வேறு அவன் வருவான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெட்டல் வந்து ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பூட்டையும் வந்து லாக் பண்ணிட்டு போகணும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போய்ட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பூட்டை மேலே லாக் பண்ணி வச்சிடணும். ஓகே, டைம் கரெக்டாக வந்து முடிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டியிருப்போம். ஓகே, வெளியே வந்து பனியாக இருக்கும் போல். ஸோ ஓகே, அவன் வந்தானா இல்லையா, எப்படி இருந்தாலும் வருவான். ஸோ வந்து ஏதாச்சும் வந்து கண்டுபிடிக்கிறானு பார்ப்பான். ஓகே, மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, எதுவும் இங்கே தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, எதுவும் தப்பாக இல்லைடா, எல்லாத்தையும் நான் கரெக்டாக வந்து வச்சிட்டேன்டா. சரி, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு வந்து தப்பாக தெரியும்னு வச்சுட்டு வந்து போயிட்டான். சரி ரைட்டுங்க, இப்போ வந்து ஓ அவன் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக் வந்து ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போ வந்து மேலே க்ளோஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. டக்குன்னு ஓடி போய் அந்த தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியை வந்து நினச்சிட்டு வந்துடணும். ஸோ இந்த கிளாத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ ஓகே, மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த துணியை எடுத்துகிட்டு வெளியே போனோம் அப்படின்னா வந்து அந்த செவருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து கறியை போட்டு பூசி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு லாக்கருக்கான கோடு வந்து இருக்குது. ஸோ கோடு வந்து 616. ஸோ வேறு என்ன இருக்குது, ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் கீ வந்து வேணுமா, அதுக்கு எங்கடா நான் போகிறது. ஓகே, அது கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூஸ் வந்து கிடச்சிருக்குது, இது தவிர இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. சரி, டக்குன்னு ஓடி போய் லாக்கருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ லாக்கருக்குள்ளே பணம் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கோடுது, ஸோ 616. ஸோ இது வந்து என்டர் பண்ணிடுவோம்.
ஓகேங்க. ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து பாருங்கள், அவங்க நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுற மாதிரி வந்து இந்த மூணு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கீ வந்து கிடச்சிருக்குது. இது வந்து இந்த மேலே போகிறதுக்கான வழி நினைக்கிறேன். ஸோ நிறைய பணம் இருக்குது, ஏதாச்சும் எடுக்க முடியுமா? ஓகே, நோட்ஸு எதுவுமே எதுவும் பண்ண முடியல. சரி ரைட், இப்போ வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து மறுபடியும் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து வசதியாக இருக்கும், அதாவது ஒவ்வொரு டைம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு முடியாது. அதனால தான் சரி, இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை, சைக்கிள் மட்டும் கிடக்குது. அந்த சைக்கிள் யாரும் வருதுன்னு தெரியல. அனைவரும் வந்து அந்த கிட்னாப்பர் சின்ன வயசில் ஓட்டின சைக்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதான் வந்து ஓரமாக தூக்கி போட்டு வச்சிருக்கான். சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கையால் வந்து நகுத்த முடியாதாம். ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து தேவைப்படுது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கான மெட்டீரியல் கிடச்சக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கிடச்ச கீயை வச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான கீயை வந்து பாருங்கள், லாக்கரில் வந்து வச்சிருக்கான். அப்போ இவன் மட்டும் எப்படி போயிட்டு வரான்? ஸோ ஸ்பேர் கீ வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சனில் சமையல் செய்கிறானோ? ஆஹா, இல்லைங்க, சமையல் செய்யலிங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடத்திட்டு வந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிகிட்டு இருக்கான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதா? ஓகே, சவுண்டு வராதுன்னு நினைக்கிறேன். நீ அப்படியே வந்து திரும்பிடு, தயவு செஞ்சு திரும்பிடுறாது பின்னாடி. ஓகே, ஸோ அந்த பக்கம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். இவனோட சின்ன வயசு ஃபோட்டோவோ? ஏங்க, இவன் மட்டும் தனியாக இருக்கிறான், என்னன்னு தெரியல. ஓகேங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் ஸ்டெப்பை ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது பவர் சப்ளை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபியூஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பேப்பர் இருக்குது, இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்கு வந்து எழுதியிருக்காங்க. நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, யாரையும் வந்து கில் பண்ணிட்டு அப்படிங்கிறத இதை எழுதியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்க்கும்போது முட்டாள்தனமாக இருக்குது, ஆனால் வந்து கரெக்டாக வந்து நடந்திருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கண்ட்ரோல் பேனலுக்கான சுவிட்சு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி வச்சிருக்கானாமா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஆன் பண்ணி விட்டுரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஆர்கானிக் பேட்டரி எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து இந்த ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலர் வந்து ஆன் பண்ணி விட்டுரு, இல்லைனா வந்து ஜென்ரேட்டர் வந்து ஸ்பாயில் ஆகிடும். என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரேட்டர் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஜாக்கிரதையாக சேஃபா அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறான். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து வச்சுக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி வச்சுருக்கிறேன். சரி ரைட், இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டன்ஸ், அதாவது எந்த பட்டன் வந்து ஃபஸ்ட்டாக ஆன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதியிருக்காங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சோபாக்கு சைட்டில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஓ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிசல் ஆமாம். ஸோ இந்த சிசல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து கேட்டுச்சுலாம், அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த சுவிட்சை வந்து இன் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்து சிஸ்டரை யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து மேலே போகிறது வந்து அடுத்த சாப்டரில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சால்வ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பசில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, பிக்சர்ஸ் பசில்ஸு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேங்க, நான் நினச்ச அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லைங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மூணு டைம் வந்து டேர்ன் பண்ண போதும். ஓகே, ஓப்பன் ஆகணும். ஓகே, இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருக்குது, மொத்தம் மூணு பக்கம் வந்து ஒவ்வொரு பஸ்ஸில் வந்து வச்சுருப்பாங்க போல். எல்லாமே வந்து பிக்சர் பஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து செட் பண்ணும். கரெக்டாக வந்து வச்சுட்டேண்ணா. ஓகே, இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம். ஸோ இந்த அந்த பக்கம் இருக்கிற பஸ்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டவுட் இருந்ததுன்னு இதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கே நம்ம ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓ, ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் வந்து தெரிகிற மாதிரி வந்து வைக்க மாட்டேங்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, ஸோ அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஸோ அந்த பக்கம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஓகே, இங்கே என்னமோ எழுதியிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ராங்க், உன்னோட ஓகே கன்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வையர் பட்ரே. ஓகே, ஸோ இந்த பிறந்தநாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கன்னு சொல்லி யாரோ வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஓகே, எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இதில் தான் எனக்கு எதாவது டவுட் ஆகுது. ஸோ நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த பஸ்ஸில் வந்து மறுபடியும் வந்து ரியல் என் வந்து பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து அது தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்குவோம். கரெக்டாக இருக்கா இல்லையா? ஓகே, இது தப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாகுது. வெளியே இருக்கிறது மட்டும் கரெக்ட் பண்ணோம்னா போதும்னு நினைக்கிறேங்க. ஆ, அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாகிடுச்சுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஐக்கான் ஏதோ ஒன்று கிடச்சிருக்குது. இது எதுக்கு? ஸோ டூ நாட் உனக்கு கரெக்டானதை மட்டும் செய்ய, ஃபோர்ஸ் பண்ணி எதையும் வந்து செய்யாத அப்படிங்கிறத வந்து யாரோ எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டோரை வந்து சாத்திட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தே வந்து நம்மளை வந்து பிடிச்சிருவான். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசலு இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வந்து எடுத்துருவோம். இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது? ஓகே, நகர்த்த முடியுமா? கையில் வந்து நகர்த்த முடியாது அப்படி தான் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்குதுங்க, ஏதோ பெல்.
ஸோ பெல்லு கீழே ஐஎன் ஏதோ கொடுத்துருக்காங்க, இது இதுக்குன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எது ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ண முடியல. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வந்து நகர்த்த முடியல. ஸோ மேபி ஃப்யூச்சருக்கு இதுக்காக வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் இப்போ வந்து வேறு எதுவும் இல்லைங்க சார், டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுக்கணும். ஸோ இந்த ஸ்பெஷல் கீ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்திருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டேரெக்டாக வந்து எடுக்க முடியாது, அதனால் வந்து சுற்றி தான் நம்ம எடுக்கணும். அதாவது அவனையே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வைக்கணும். ஸோ நம்ம கொண்டு வந்த அந்த ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஒர்க் ஆகுதா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ டியர் மார்த்தா, உன்னோட லெட்டருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒவ்வொரு டைமும் உன்னோட நியூஸ் கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தைரியமாக இருக்குது, நான் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதிங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ சில விஷயங்களை வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறேன், அப்படியே வந்து படிச்சுக்குங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிற வேலையை வந்து பார்க்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிற வேலையை பார்க்கணும். ஸோ நம்ம வந்து மேலே பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த லீவர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரீஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ கிரீஸ் வந்து இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோரை வந்து லாக் பண்ணி வச்சிடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தில் எல்லாம் மறந்துடுவோம். அப்புறம் வந்து ஈஸியாக வந்து டேய் நீ இது தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரே அப்படியே பிடிச்சிருவான். ஓகே, இப்போ அந்த கிரீஸை ஊற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சு. ஓகே, இதை புகையெல்லாம் வருது, ஐயோ சவுண்டு வருது வருதுங்க. ஓகே, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாக்கை தூக்கி மறுபடியும் வந்து அதே இடத்துல போட்டுருவோம். ஓகே, இது வந்து ஓப்பனில் இருக்குது, பரவாயில்ல விடுங்க. ஓகே, மித்த எல்லாம் க்ளோஸ் இருக்குது தானே. ஓகே, மித்த எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லெட்டர் இருந்துச்சு பார்த்திங்களா, அது மட்டும்தான் ஓப்பனில் வச்சுருக்கோம். அநேகமாக வந்து உள்ளே வந்தானா அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு. இல்லை வந்து வெளியே வந்து இது பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு தெரியல, ஏன்னா வெளியே தானே சவுண்டு கேட்குது. எப்படி இருந்தாலும் வெளியே இருந்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து போகட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு எப்படி இருந்தாலும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பேர் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கிடச்சிரும். ஓகே, போயிட்டானா இல்லையான்னு தெரியல. ஓகே, இப்போ தாங்க போகிறான். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து போக வேண்டியதான். ஓகே, இது வேறு அவன் போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆகுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆட ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவன் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா வந்து வெளியே போனால் ஈஸியாக மாட்டிக்கும் அப்படிங்கிறனால வந்து அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம தேடிட்டு இருந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கிடச்சிச்சு. அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் கீ ஆப்ஷன் வந்து வரவே இல்லை. சரி டக்குன்னு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வந்து போயிடணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமையல்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பரமாக வந்துருக்கிறான். ஓகே, இந்த டோரில் வந்து ஓப்பன் ஆகுமா? ஓகே, இந்த டோரில் வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ மெயின் டோர் உள்ளே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ மித்த டோரில் இது வந்து ஓப்பன் ஆகலை. ஓகே, எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பா வந்து லைட்டாக திருப்பி பார்த்தா அப்படின்னா வந்து இங்கே வந்து தெரியுது பார்த்திங்களா? ஸோ 1, 2, 3, 4 வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டரில் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணிச்சு. ஸோ ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு அந்த கீ வந்து கிடச்சிச்சு, அதான் வந்து மெயின் டோருக்கான கீயே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது தான் வேலை முடிச்சுது. அவன் வந்து அப்படியே வந்து கிச்சனில் இருக்கட்டும். ஆனால் வந்து பார்த்து வந்து அதுக்குள்ளே பெல் அடிச்சிச்சு. எவன்ட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணும்போது பெல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணது. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் கீ வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஸோ வீட்டை விட்டு நம்ம வெட்டுக்கிறோம், வந்து எஸ்கேப் ஆகியாச்சு. ஸோ நம்ம வந்து ரிசல்ட் வந்து சொல்லிக்கோங்க. ஓகே, 4 விஷயம் எதோ இருக்குது நமக்கு, 3 விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஓடுறது வந்து காட்டுறாங்க. இல்லை வந்து முடியலையா? அதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க நம்மளைய. வந்துட்டாங்க. எப்பட்றா வந்த? நான் தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் எப்பட வெளியே வந்தேன்? அங்கிள் ஃப்ராங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நீ நினைக்கிறியா? அதுவும் இந்த பணியில் கால் தடத்தை விட்டுட்டு போகிற நீ ஏதாச்சும் பண்ண போகிறானோ? இல்லை, வா வீட்டுக்கு போகிறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்டர் 2க்காக வந்து நம்மளை மறுபடியும் வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க. ஸோ அப்டேட் வரும்போது கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.